பொது சொத்துக்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாடு முழுவதும் 12 உயர்நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. சுந்தரம் ஸ்ரீமதி உள்ளிட்ட 4 வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை. கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வங்கி லாக்கரை திறந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வங்கி லாக்கர் கடைசியாக எப்போது திறக்கப்பட்டது என்பது குறித்து வங்கி அதிகாரிகளிடம் விசாரணை. ஏற்காடு மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். சேலம் தீபெருமாபாளையத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மழை. நீலகிரி, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மேலும் 1568 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 19 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் துணி நகைக்கடைகள் இன்றும் நாளையும் இயங்க தடை. கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் பூங்காக்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் மேல் விசாரணைக்காக 5 தனிப்படைகள் அமைப்பு. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை விசாரிக்க காரணங்களை தெரிவிக்க மனுதாரர் மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருமானத்துக்கு அதிகமாக 73% சொத்து சேர்த்ததாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். விசாரணைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு கேவியட் மனு தாக்கல். அயோத்திதாச பண்டிதருக்கு வடசென்னையில் மணிமண்டபம் நிறுவப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விசிக தலைவர் திருமாவளவன் நன்றி. மக்கள் நீதி மய்யம் வரவேற்பு. கேரளாவில் 11 வகுப்பு தேர்வுகளை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பொருளாதார இழப்பால் மீண்டும் முழு ஊரடங்குக்கு வாய்ப்பில்லை என கேரள முதலமைச்சர் விளக்கம். போதைப்பொருள் வழக்கில் நடிகை ரகுல் பிரீத் சிங்கிடம் 6 மணி நேரம் அமலாக்கத்துறை விசாரணை. ஹவாலா மோசடி, போதைப்பொருள் கும்பல் மூலம் கருப்பு பணம் மாற்றப்பட்டதா என கேள்வி. டெல்லி சட்டப்பேரவையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆங்கிலேயர் கால சுரங்கப்பாதை. ரகசியத்தை கண்டுபிடித்து நினைவு சின்னமாக மாற்ற கோரிக்கை. தெலங்கானாவில் சீட்டு பணத்தை கேட்ட வாடிக்கையாளர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ள முயற்சித்ததாக புகார். 60% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வரும் செல்போன் கடை உரிமையாளர். கும்பகோணம் போக்குவரத்து போலீசாருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் சாலையில் வாக்குவாதம். நோ பார்க்கிங்கில் நிறுத்திய வாகனத்திற்கு பூட்டு போட்டதால் விஏஓ ஆத்திரம். ஆப்கன் அரசை தலைமையேற்று நடத்தப் போவது யார்? இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2 நாள் ஆட்ட முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பின்றி 43 ரன் சேர்ப்பு. டெஸ்டில் 150 விக்கெட்டை கைப்பற்றி உமேஷ் யாதவ் அசத்தல். டோக்கியோ பாராலிம்பிக்ஸில் வெள்ளி வென்ற மாரியப்பன் தாயகம் திரும்பினார். தமிழ்நாடு அரசு சார்பில் டெல்லியில் வரவேற்பு. ஹலோ, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.